Panda, 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 panda. I got broads in Atlanta. Took to the lean, the family. Credit cards in the scammers. Getting no licks in the band. Legacies, family. Ain't see them like a panda. Going out like a Montana. Hello guys, welcome back to our Yes of Gaming channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Free Fire Max எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். Free Fire Max வந்து நிறைய பேருக்கு ஏத்தணும்னு ஆசை இருக்கும். ஆனா எப்படி ஏத்தறன்னு தெரியாது. Play Store ல வந்து அவேலபிளா இல்ல நமக்கு. நம்ம கண்ட்ரிக்கு கிடையாது. மத்த கண்ட்ரி சில கண்ட்ரிக்கு இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம ஏத்தி அதை எப்படி விளையாடுறதுன்றத தான் பார்க்க போறோம். எப்படி விளையாடுறது இல்ல ஓபன் பண்றது எப்படி பார்க்க போறோம். ஓகேவா? விளையாடுறது நீங்களே விளையாண்டு கிராபிக்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கங்க. எனக்கு தெரிஞ்சு சூப்பரா இருந்துச்சுப்பா. ஓகேவா? உங்கள் குரோம்குள்ளே போய்க்கிங்க. ஃப்ரீ ஃபயர் வால்பேப்பர் அப்படின்னு சர்ச் பண்ணிடாதீங்க. ஓகேவா? நான் அது ஏற்கனவே சர்ச் பண்ணிட்டேன் ஏத்தறக்காண்டி. டேப் டேப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். டேப் டேப் ஏபிகே டவுன்லோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். ஃபஸ்ட்லேயே வந்து பாருங்கள், டவுன்லோட் டேப் டேப் மொபைல் சைலண்ட்டுன்னு. அதை வந்து லாங் கிளிக்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? நான் தெரியாத மாதிரி போட்டேன். சர்ச் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். ஆண்ட்ராய்ட் டிஸ்கவர் சூப்பர் கேம்ஸ் இதுதான் அந்த டாப் டாப் ஆப்பு. இதில் அந்த ஆண்ட்ராய்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு தட்டு தட்டி போவேன். இப்படி வரும், ஓகே கொடுத்துருங்க. அது அப்புறம் சொல்கிறதுலாம் கண்டுக்கூடாது. ஓகே கொடுத்தீங்கன்னா ஏறும். நான் வாழ்க்கை தெரியாதவே இல்லையா, அதுக்குள்ளே எப்படி இந்த ஆப் கூட சேர்ந்து எழுந்தரில்ல. அந்த ஆப்புக்கு அந்த ஃபோட்டோ கொடுத்துருவேங்களே நம்ம தெரில. ஓகேவா? அன்டோனியோ. ஓகே, ஆப் ஏறிடுச்சு, வெளியே வந்துடுவோம். இப்போ ஃபைல் மேனேஜர், ஃபைல் மேனேஜர், ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிட்டு டவுன்லோட்ஸ் அப்டேட் வர கேட்குது. ரைட் பண்ணிக்கலாம். டவுன்லோட்ஸ், டவுன்லோட்ஸில் இங்கே அந்த டேப் டேப் ரெண்டு ஆப் வேண்டேன். ஆ, பழசு ஒன்று, புதுசு இப்போ ஏற்றினது ஒன்று இருக்குது. புதுசு இப்போ ஏற்றினது வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இன்ஸ்டால் ஆகுதியா? எவ்வளோ நேரம் இதுக்கு ஆயிடுச்சா? சீக்கிரம் பண்ணுங்கப்பா, முடியல. ஓகே ரைட்டு, ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு நினைக்கிறேன், அதனால இவ்வளோ நேரம் ஆகுது. டேப் டேப் ஆப் ஏற்றியாச்சு. ஆப் இப்படி தான் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஓப்பன் ஆகாது. ஓகேவா? எனக்கே இது முதல்ல ஓப்பன் ஆகலை. அதுக்கு நாங்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். ரெண்டு தடவை வெளியே போயிட்டு திரும்ப உள்ளே வந்தேன், மினிமைஸ் பண்ணிட்டு உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் லோட் ஆகிட்டே இருக்குது. இப்படி ஓப்பன் ஆகவே இல்லைன்னா நெட்டை ஒரு தடவை ஆஃப் பண்ணியிருந்தேன். இந்த இன்டர்ஃபேஸ் வரும்போது இந்த ஃபோட்டோவோட போரிங் பெட்டெலாம் மேலே பறந்துட்டு இருக்கீங்களா, இது வரும்போதே நீங்கள் நெட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். எனக்கு அப்படி தான் போச்சு. நானும் பல தடவை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளே போச்சு. அஞ்சு ஆறு தடவை பண்ணியிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. இப்படியே வந்துட்டுக்கப்போ நெட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி உள்ளே போயிடுச்சு. அதை நான் எடுக்கல, கட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஏன்னா வீடியோ ரொம்ப நேரம் வரும். அது இதெல்லாம் போட்டிருந்தேன்னா இப்படியே தான் நிற்கிச்சு. ஓகேவா? எவ்வளோ நேரம் நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறேன், உள்ளே போகல. ஓகே, வாய்ப்பில்லை ராஜான்றதே இது. ரைட், இதுலேருந்து கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிட்டு உள்ளே போனதுலேருந்து காட்டுறேன். ஓகேவா? ஓகே, இதோட கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் திரும்ப நெட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி உள்ளே போகிறப்ப அதுக்கப்புறம் திரும்பவும் வெளியே உள்ள வந்து வந்துடுச்சு. உள்ளே போனால் எல்லாரோட சர்ச்சில் போயிட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்னு சர்ச் பண்ணிட்டேன். இது ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணால் கண்டிப்பாக வராது. இந்த டேப் டேப் ஆப் வராது, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வராது. ஓகேவா? ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஏற்கனவே சர்ச் பண்ணது. டவுன்லோட், டவுன்லோட் டேரெக்டாக கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை உள்ளே போய் கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், டவுன்லோட் கொடுத்துட்டு இந்த ஆப் வெளியே வரக்கூடாது. இந்த ஆப்லேயே அப்படியே ஃபோன் ஆனாகவே இருக்க மாதிரி வச்சுக்கணும். ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகக்கூடாது, ஸ்க்ரீன் ஆன்லேயே இருக்கணும். ஓவர் கெட்னோ கொடுத்துருவோம். அப்போ தான் ஒய்ஃபை இல்லாமல் நம்ம மொபைல் டேட்டாவில் டவுன்லோட் ஆகும். ஓகேவா? இதனாலும் கொடுத்துட்டு டவுன்லோட போட்டு அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ வெளியே வந்தாச்சு. டவுன்லோட் நேரம் தான், டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வரும் பெர்மிஷன் ரிக்வஸ்ட் கேட்கும். டூ ஆத்தரைஸ் கொடுத்தேன். டூ ஆத்தரைஸ் கொடுத்தீங்கன்னா அலோ ஃப்ரம் திஸ் சோர்ஸ் அதை கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற கேட்கும். இன்ஸ்டால் ஆயிருந்தானா அப்புறம் பேக் பட்டன் அமைச்சிங்கன்னா இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு ஃபைவ் நோட் சேர்ந்து ஆண்ட்ராய்டில் தானாகவே பேஸ்ட் ஆகிக்கும். ப்ளே ஸ்டோர் மாதிரியே கிட்டத்தட்ட பண்ணிடும்.
நான் அது தெரியாமல் டவுன்லோட்லாம் போய் நோண்டிட்டு இருந்தேன் ஃபைலை காணான்ட்டு. அப்புறம் ஆண்ட்ராய்ட்லேயே போய் ஓபிபி டெஸ்ட் ஆயிருந்துச்சு. ஓகேவா? இப்போது அடுத்தது ஃபைல் மேனேஜரில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எடுப்போம் ஃபைல் ஏறி கரெக்டாக டெஸ்ட் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கலாம். கை தவறி பட்டுச்சுப்பான் பை மிஸ்டேக். ஓகேவா? ஆண்ட்ராய்ட் ஆ ஓபிபி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இருக்குது. ஓகே, ரைட்டு, இருக்குது ஃபைலு. இப்போ நம்ம போயிட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை ஓப்பன் பண்ணலாம். இங்கே ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முதல்ல விபிஎன் வேணும். அதுக்கு நீங்கள் மலேசியா சர்வர் கனெக்ட் பண்ணும். மலேசியன் விபிஎன் டைப் பண்ணுங்கள். மலேசியா விபிஎன் வந்து ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணுங்கள், வரும். ஓகேவா? தூக்க காலத்தில் இருக்கிறதுனால இவ்வளோ நேரம் அதை டைப் பண்ணுறது காலங்காலத்தால் நாலரை கண்டுபிடிக்க மலேசியா விபிஎன். இது எத்தனை எம்பி? ஜஸ்ட் 7 MB தான். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கு. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதில் ஓப்பன் பண்ணிட்டு இது அந்த விபிஎன் ஃபோன் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. கேட்குறேங்கப்பா, ஃபோன் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. நான் சொல்கிறேன், எங்கள் ஃபோன் ஃபுல் ஆகிடுச்சு. மலேசியா விபிஎன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு இது லோடாகி வரும், வெயிட் பண்ணணும். அதுவும் வெயிட் பண்ணிட்டு கீழே அந்த பச்சை கலரில் பாருங்கள், கனெக்ட் டு மலேசியா விபிஎன். அதை தொடணும், பாக்ஸ் போட்டு காட்டுறேன். அந்த கனெக்ட் டு மலேசியா விபிஎன் தொட்டிங்கன்னா கீட்டு ஓகே கேட்கும். ஓகே போட்டிங்கன்னா மேலே சாவி சிம்பிள் வரும். சாவி வர வர வெயிட் பண்ணுங்கள், வெளியே போயிடாதீங்க. கனெக்டிங்கு கீழே வந்தா கனெக்ட் டு மலேசியா வாலாலம் எங்கப்பா கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்குள்ளே தாராளமாக போகலாம். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்குள்ளே போயாச்சு. கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்போ தானே புதுசாக எடுத்துருக்கோம், அதனால லைட்டாக டைம் எடுத்து வந்துடுச்சு. இதான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ். உள்ளே போய் லைட்டாக சத்தம் சவுண்டு வரும். பார்த்து யாரும் பயந்துடாதீங்க. அதனால் மியூசிக் வர்றதுக்காக அந்த சவுண்டு கொடுத்துருக்காங்க அவங்க. அது ஏதோ கிளிச் மாதிரி சவுண்டு முன்னாடி வந்துடுது. ஓகேவா? வீடியோ லாகின் வீடியோ வரும். ஓகேவா? நான் ஏற்கனவே கெஸ்ட்டில் லாகின் பண்ணி வச்சுட்டேன், அதனால பிரச்சனை இல்லை. நீங்கள் விபிஎன் கனெக்ட் பண்ணிட்டு போய் கெஸ்டேடியில் லாகின் பண்ணுங்கள். கூகுள் ஃபேஸ்புக்லாம் நம்ம சர்வருக்கு அவைலபிள் கிடையாது. அதாவது கூகுள் ஃபேஸ்புக்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்தியான் காட்டிடும், லிமிட்டட் டெஸ்ட்டாக சென்டர்னு வந்துடும். ஓகேவா? அதனால் நீங்கள் கெஸ்ட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. கெஸ்ட்டில் லாகின் பண்ணுறது பெட்டர். கெஸ்ட்டில் லாகின் பண்ணால் வேலையை சர்வர் கனெக்ட் பண்ணிங்கனாலே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் நெட்டு. அப்புறம் ஃபஸ்ட்டு தடவை லாகின் பண்ணல மட்டும் கெஸ்ட் ஐடி லாகின் பண்ணல மட்டும் இது விபிஎன் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் விபிஎன் கனெக்ட் பண்ண தேவையில்லை. 7 நாள் லாகின் மட்டும்னா போதே பண்ணிட்டேன். நானும் ஃப்ரீ ஃபயர் மேட்ச் லைட்டாக போதும் விளையாண்டு பாருங்க, நல்லா தான் இருக்கும் விளையாடுறதுக்கு. ஓகே, இதுக்கப்புறம் நீங்களே ஏற்றி உள்ளே போய் என்ஜாய் பண்ணிக்கோங்க. இதோட வீடியோ முடிஞ்சு மறக்காமல் ஃப்ரீ ஃபயர் மேட்ச் ஏற்றி இருந்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.